வெல்கம் டு காக்கா பிரியாணி. ஐந்தாம் கட்ட ஓரடங்கு நடக்குமா? அப்படி நடந்தா என்ன ஆகும், நடக்கலன்னா என்ன ஆகும்? அதே போல இந்த மாதிரி ஒரு நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. இந்த ரெண்டு தலைப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கன்ஃபார்ம் இந்த வீடியோ உங்களை மெய்சில் இருக்க வைக்கும். காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இசை கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாமே வருஷத்தில் அந்த 3 மாதம் தான் பொன்னான காலங்கள். அந்த காலத்தில் தான் அவங்களால சம்பாதிக்கவே முடியும். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஊரடங்கு பிறப்பிச்ச தமிழக அரசு இது போன்ற கலைஞர்கள் அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுமே அப்படிங்கிற ஒரு யோசனை கூட இருக்குமா இருக்காதான்னு தெரியல. நாதஸ்வர இசை கலைஞரான இவர் தெரு ஓரமும் கடுத்தெரு ஓரமும் தன் நாதஸ்வரத்தை வாசித்து பிச்சை எடுக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. அவர் நாதஸ்வரம் வாசித்து பிச்சை எடுக்கும் போது ஒரு சில பேர் வீடியோ எடுத்து அவர்கிட்ட கருத்துக்களும் கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் மிகவும் கண் கலங்க வச்சுதுங்க. என்னோட குலத்தொழில் நாதஸ்வரம் வாசிக்கிறது தான். இந்த லாக்டவுன் காலத்தில் கவர்மெண்ட் என்னென்னவோ சலுகை கொடுத்தாங்க, எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்கல. எங்களுக்கு வருஷத்தில் இந்த 3 மாதம் தான் சீசனு. அந்த சீசனே இல்லைனா நாங்கள் என்ன பண்ணுவோம்? பட்டினியை தான் இருக்கணும். வேறு வழி இல்லாமல் நான் பிச்சை எடுக்கிறேன். பிச்சை எடுக்கும் போது கூட நான் காசாக கேட்கல, அதுக்கு பதிலாக எனக்கு வந்து சாப்பாடு பொருட்கள் அரிசியாக இருக்கட்டும் காய்கறி வச்சு அது மட்டும் தான் நான் வாங்கிக்கிறேன். இப்போ காசோட மதிப்பே போயிடுச்சு, அது நான் அதனால தான் நான் வந்து காய்கறியும் அரிசியும் வாங்கிக்கிறேன். எப்படி இருந்தாலும் காசு கழிச்சாலும் நான் காய்கறி அரிசி தான் வாங்க போகிறேன், அதுக்கு நான் நேராகவே நான் வந்து காய்கறி அரிசி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கஷ்டம் இவருக்கு மட்டும் கிடையாதுங்க, இன்னும் எத்தனை பேரே இருக்காங்க. செருப்பு தைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நாடக கலைஞராக இருந்தாலும் சரி, தெருக்கூத்து கலைஞராக இருந்தாலும் சரி, இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த விடுவு காலம் நமக்கு எப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக போச்சு. இப்போ மக்கள் மனசில் எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, ஐந்தாம் கட்ட ஊரடங்கு நடக்குமா நடக்காதான்னு. அதுதாங்க, அதாவது கொரோனா பரவல் இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் கம்மியாக இருக்கும் போதே மிக கடுமையான லாக்டவுன்கள் கொண்டு வந்தாங்க. அப்படி லாக்டவுன் கொண்டு வந்தாலும் இந்திய அளவில் கொரோனாவை கட்டுப்படுத்துறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க. அதுவும் இல்லாமல் இந்திய அளவில் 1,00,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 1,500 பேர் இறந்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் 4,700 பேர் 800 பேர்னு பாதிக்கப்பட்டு வராங்க இந்த கொரோனாவால். இருந்தாலும் 5ஆம் கட்ட ஊரடங்கு பிறப்பிச்சா கன்ஃபார்ம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு வேலையும் இல்லை, சாப்பிட்றதுக்கு வழியும் இல்லை. 4,00,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாலும் 7,000 பேர் குணமடைச்சிட்டு வராங்க. இந்த நிலையை கருத்தில் கொண்டு வருங்காலத்தில் லாக்டவுனை கேன்சல் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே குண்டு சத்தியில் குதிரை ஓட்ட முடியாது. ஆல்ரெடி இந்தியாவின் பொருளாதாரம் பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. வறுமையும் வேலையில் தின்றதும் தான் உருவாக போகுது. இனிமேல் நம்ம மக்கள் எல்லாருமே கொரோனா கூட வாழ கற்றுக்கணும். இருந்தாலும் சில ரெட் ஜோன்கள் இருக்குது, அங்கே கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி மாவட்டத்தில் கன்ஃபார்ம் கொஞ்சம் ஊரடங்கு இன்னும் ஒரு 20 நாளைக்கு தள்ளி போகலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் மேலே ஒரு 30 நாளைக்கு லாக்டவுன் வந்து பிறப்பிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குங்க. என்ன நண்பர்களே, வீடியோவை பார்த்தீங்களா? கன்ஃபார்ம் நம்ம காக்கா பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சீ யூ, டாடா.